டு ஜாக் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் வந்துட்டு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இல்லை யூனிட் 1 வந்துட்டு பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்துட்டு மதிப்பீட்டின் அடிப்படைகள், இதான் வந்துட்டு யூனிட்டோட பேர். ஆனது வந்துட்டு அளவீடு, மதிப்பீடு, மதிப்பாய்வு, இது மூணுக்குள்ள டெஃபினேஷன் அண்ட் மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். அளவீடுனால் இப்போ ஒரு பொருளை வந்துட்டு அளவிடுறதுக்கு அது வந்து ஒரு எண்ணெய் வச்சு குறிப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மீனிங். வரையறை வந்துட்டு என்னென்னா, டைலரோட கூற்றுப்படி அளவீடு என்பது சில விதிகளின்படி நிகழ்வுகள், பொருட்கள் போன்றவற்றை வந்து எண் மதிப்பை வந்து இது பண்ணுறோம். இவ்வளோ திங்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு எண் மதிப்பை வந்து ஒதுக்குறோம். இப்போ மதிப்பீடுனா இப்போ ஒரு பொருளை வாங்கும்போது இவ்வளோ அதெல்லாம் இருக்குது, அப்போ இதுக்கு இந்த தகுந்த ரேட் அப்படி கொடுப்போம்ல, அது மாதிரி அதை உற்று நோக்குறது, அளவிடுதல், அதை சோதித்தறிதல், இதன் மூலமாக வந்து அதை வந்து நம்ம மதிப்பீடு செய்கிறோம். அதில் பென்டன் வந்து அவரோட கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பீடு என்பது தொடர்புடைய தகவல்களோட சேகரிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பென்டன் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மதிப்பாய்வுனா, ஒரு பொருளை வந்து மதிப்பாய்வு செய்கிறதுக்கு அப்பொருளை வந்து ஃபஸ்ட்டு மதிப்பிடணும், அது போன்ற பொருளோடு அதை வந்து ஒப்பிட்டு பார்த்து அதோட ஒட்டுமொத்த மதிப்பை வந்து தீர்மானிக்கிறது தான் மதிப்பாய்வு. ஒரு பொருளோடு வந்துட்டு ஒப்பிட்டு அதோட ஒட்டுமொத்த மதிப்பை வந்து தீர்மானிக்கிறது தான் வந்துட்டு மதிப்பாய்வு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த யூனிட்லேயே வந்துட்டு 10 மார்க்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, கற்றலில் மதிப்பீட்டின் பங்கு, ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்ட் லேர்னிங் அஸ் லேர்னிங்காக இருக்கும், இல்லை ஆஃப் லேர்னிங் அண்ட் ஃபார் லேர்னிங். அதாவது வந்துட்டு கற்றலின் மதிப்பீடு, கற்றலுக்கான கற்றலை அப்படின்ற மூணு இதுவாக வந்துட்டு இது வந்து பிரியுது. இப்போ அந்த மூணு இதுலேயும் வந்துட்டு ஆசிரியரோட பங்கு என்ன, அதுவுன்றது ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கு. கற்றலின் மதிப்பீடு வந்து பார்க்க போகிறோம். அந்த கற்றலின் மதிப்பீடில் வந்துட்டு என்னென்னா, மாணவர்கள் வந்து தம்மை பற்றியும் தம்மளோட கற்றலை பற்றி வந்து என்னெல்லாம் அறிஞ்சிருக்காங்க அதை பற்றி வந்து சொல்கிறது தான் கற்றலின் மதிப்பீடு. அதாவது இது வந்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு அப்படின்னு கூட சொல்லலாம். தொகுத்தறினா நம்ம லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதுவோம்ல, அதாவது முழாண்டு எக்ஸாம் வந்து எழுதுவோம்ல, அதான் தொகுத்தறி. இது வந்து இதில் ஆசிரியரோட பங்கு அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கான எதிர்கால கற்றல் இலக்குகள் மற்றும் பாதைகளை வந்து திட்டமிட வந்து பயன்படுது. அவங்க எதிர்காலத்தில் இப்போ நீ 10th பாஸ் ஆனால் அடுத்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இது வந்து உறுதி செய்யுது. பெற்றோர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் இவங்களோட உட்பட பரந்த சமூகத்தை வந்து சாதனைக்கான சான்றுகளை வந்துட்டு அது வந்து வழங்குது. நெக்ஸ்ட்டு அனைத்து பார்வையாளர்களுக்கும் வெளிப்படையான விளக்கத்தை வந்து தருது. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஆசிரியரோட பங்கு வந்துட்டு என்னென்னா, மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்காங்க. இதோட கற்றலோட விளைபயன் வந்துட்டு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை வந்து தீர்மானிக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு செய்து முடிக்க வேண்டிய பணிகள் அல்லது தேர்ச்சி பெற வேண்டிய திறன்களுக்கு தகுந்த பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது. அப்புறம் மாணவர்கள் கற்கும்போது அவர்களுக்கு கற்றல் குறித்து அவங்களோட பின்னூட்டம் வந்து அளிக்கப்படுகிறது. வந்துட்டு கற்றலுக்கான மதிப்பீடு, கற்றலுக்கானனா இப்போ வந்துட்டு அது வந்து வளருது. இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்ருக்கோம், எடுத்துட்ருக்கும் போதே அதில் நடத்திட்டு இருக்கும்போதே ஒரு கேள்வி வந்து கேட்டோம்னா, அப்போ அவங்க நடத்திட்டு இருக்கிறத கவனித்து அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு மைண்டில் வந்து செட் பண்ணிப்பாங்க. அதாவது இதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா, வளரறி மதிப்பீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கும்போதே மாணவர்களுக்கு வந்து கற்பித்தலை திட்டமிடுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் மற்றும் பயனுள்ள பின்னூட்டங்களை வழங்குவதற்கும் மாணவர்கள் என்ன புரிந்து கொள்ளா என்பதை பற்றி நுண்ணிய அறிவை பெற ஆசிரியர்களுக்கு இம்மதிப்பீடு வந்து உதவுகிறது. இதுதான் வந்து ஆசிரியரோட பங்கு. இந்த கற்றலுக்கான மதிப்பீடில் ஆசிரியரோட பங்கு வந்துட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. மாணவர்களோட கற்றலை பற்றி பிரதிபலிக்கிறது. இம்மதிப்பீட்டில் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் அமைவதை சிறப்பாக வந்துட்டு அவங்க என்னன்றதை கற்றுக்குறாங்க. நல்ல மார்க் எடுக்கலாட்டியும் அது என்னன்றதை வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை உள்ளடக்கியது அனைத்து கற்பவரையும் உள்ளடக்கிய சான்றுகளாக வந்து பிரதிபலிக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா, கற்றலுக்காகனா வளரறி மதிப்பீடு மூலம் வந்து இது பண்ணுறோம். கற்றலின் மதிப்பீடுனா வந்து அது தொகுத்தறி, அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் படித்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்களே அதுதான் வந்துட்டு தொகுத்தறின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கற்றலை மதிப்பிடல். கற்றலை மதிப்பிடல்னா அந்த கற்றலை மதிப்பிட்டு அதை வந்து பதிவு செய்து மாணவர்களுக்கு வந்துட்டு அந்த தேர்ச்சி நிலையை வந்துட்டு அறிவிப்பது தான் வந்துட்டு கற்றலை மதிப்பிடல். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு ஆசிரியரோட பங்கு வந்துட்டு என்னவாக இருக்கும், மாணவர்களை தங்கள் சொந்த கற்றலுக்கு பொறுப்பேற்க இது வந்து ஊக்குவிக்குது. நீ படித்த இந்த இவ்வளோ மார்க் வந்து எடுத்த அப்படின்றத வந்துட்டு அது ஊக்குவிக்கிறது. நெக்ஸ்ட்டு மாணவர்கள் தங்கள் கற்றலை பற்றி கேள்விகளை கேட்க ஊக்குவிக்கிறது. நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அது நல்ல மார்க் எடுத்துருப்பேன், இல்லை மிஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறதுக்கான கற்றலை மதிப்பிடுதலில் வந்துட்டு இது ஆசிரியரோட பங்காக வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, இது வந்து எழுத்து தேர்வு, இந்த வாய்மொழி தேர்வு, இதன் மூலமாக வந்துட்டு கற்றலை வந்துட்டு மதிப்பிடலாம் ஆசிரியர்கள். இதான் வந்துட்டு மூணுக்கும் உள்ள, அதாவது கற்றலின், கற்றலுக்காக கற்றலை, இந்த மூணில் உள்ள என்ன மீனிங் தெரிஞ்சுட்டு அதோட ஆசிரியர் பங்கு வந்து எழுதணும்னா இது ஒரு 10 மார்க்கு
ரொம்ப முக்கியமான 10 மார்க் அந்த யூனிட்டில். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான இதில் 5 மார்க் வந்து என்னென்னா, இந்த வளரறி தொகுத்தறி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வளரறினா என்னென்னா, ஒரு பாடம் வந்து நடத்திட்டு இருக்கோம், இப்போ ஒரு லெசன் நடத்திட்டு இருக்கும்போது இடையிடையே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த பாடத்தில் வந்து அவன் முழுமையாக வந்து அதில் வந்து என்னன்றதை தெரிஞ்சுப்பான். தொகுத்தறி அப்படின்றது ஆண்டு முழுவதும் வந்து அவன் படிச்சிருக்கத மொத்தமாக வந்து வைக்கிறது தான் தொகுத்தறி. கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சோதனை மூலமாக நம்மள, அதாவது அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிற மாட்டாங்க. தேர்வுகள் மூலம்னா இறுதியாக வைக்கிறது. கற்பிப்பு காலத்தின் ஒவ்வொரு நிலையிலும், அதாவது லெசன் எடுத்துட்டு இருக்கும் போதே கற்பிப்பு காலத்தோட இறுதியில் வந்துட்டு அடைவு தேர்ச்சி வந்து வைக்கிறது. இதுதான் வந்துட்டு இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.